ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ளே ஸ்டோரில் யோனோ எஸ்பின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் சாதிக்கும்னு நினச்ச பல பேர் சின்ன வயசில் அவமானப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யோனோ எஸ்பிஐயை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ ஒன்லி நீட் ஒன்று தான் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் அலோவ் பெர்மிஷன் கேட்கும், எல்லாமே அலோவ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ளீஸ் செலக்ட் டு ப்ரொசீடுன்னு சொல்லியிருக்கும். இதில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் எஸ்பிஐ கஸ்டமர்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அலோவ் பெர்மிஷன் கேட்கும், அலோங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் சிம்னு கேட்கும். நீங்கள் ஸ்டேட் பேங்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதையும் அலோவ் பெர்மிஷன் கேட்கும். அடுத்ததான் உங்களுக்கு டைமிங் ஓடும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டானு சொல்லிவிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2வதாக ரிஜிஸ்டர் வித் அக்கௌண்ட் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்த டேட் ஆஃப் பர்த் எந்த மாதிரி கொடுத்தீங்களோ அதை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. 3வது ஆப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஸ்டேட் பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வதாக ஃபுல்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 6 நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏடிஎம் பாஸ்வேர்டு என்னவோ அதை 4 நம்பரையும் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஐடி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூசர் நேம், என்டர் பாஸ்வேர்ட், ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ யூசர் நேம் வந்து கொஞ்சம் யூனிக்காக செட் பண்ணுங்கள், இதுக்கு முன்னால் யாரும் வச்சிருக்காத மாதிரி. ஸோ அப்போனா தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஸோ அடுத்ததாக பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய பேர் வந்து மொபைல் நம்பரே பாஸ்வேர்டாக செட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்ட ஃபோன் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்களே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பாஸ்வேர்டில் எப்போவுமே எதுலேயுமே மொபைல் நம்பரை மட்டும் செட் பண்ணாதீங்க. சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டாக செட் பண்ணிங்கன்னா கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ரீஎன்டர் பாஸ்வேர்ட்லேயும் கரெக்டாக பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மறந்துடுவோன்னா. அடுத்ததாக கன்ஃபார்முங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் க்ரீன் கலர் டிக் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எம்பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட் எம்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் ஓப்பன் ஆகும். இதை ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். அடுத்த பேஜ் உங்களுக்கு எம்பின் செட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிரும். ஸோ எம்பின் வந்து மறந்துடாத மாதிரி செட் பண்ணுங்கள், பர்மனெண்ட்டாக செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னா கூட யோனோ எஸ்பிஐ மூலமா பண்ண முடியாது, திரும்ப ஃபர்கெட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அதனால் இந்த நம்பரை வந்து மறந்துடாதீங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரீஎன்டர் எம்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே என்ன செட் பண்ணிங்களோ அதை திரும்ப செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்ததான் நீங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு சொல்லி வந்துடும். ஓகேங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வந்து லோடிங் ஆகும். அடுத்ததான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மேலே வந்து உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, இதில் லாகின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எம்பின் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே எம்பின் செட் பண்ணும்போது மறந்துட வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்காக தான். ஸோ அந்த எம்பின் 6 நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதையும் லோடிங் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பேலன்ஸ் வந்து யோனோ எஸ்பிஐ மூலமா
உங்களோட ஸ்டேட் பேங்க் பேலன்ஸை செக் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் எப்படி ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லி 1x1 டீட்டெயிலாக நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியலனா இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். இன்னும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலீங்கன்னா டெலகிராமில் போயிட்டு ஜிகே டெக் இன்ஃபோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் லோகோ வரும். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 300+ மேற்பட்ட டெக் வீடியோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.